முப்பத்தி நான்காவது திவ்ய தேசம் திருவாலியும் திருநகரியும் இந்த ஸ்தலம் சீர்காழியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஸ்தலத்திற்கு திருநகரிக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் இடைவேலி உள்ளது அதாவது திருவாலிக்கும் திருநகரிக்கும் திருவாலியும் திருநகரியும் வெவ்வேறு ஊராக இருந்தாலும் ஒரே திவ்ய தேசமாகும் குலசேகர ஆழ்வாரின் ஒரு பாசுரத்தாலும் திருமங்கை ஆழ்வாரின் நாற்பத்தி ஓரு பாசுரங்களாலும் ஆக மொத்தம் நாப்பத்தி இரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசம் மூலவர் வயலாளி மணவாளன் லட்சுமி நரசிம்மன் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் உற்சவர் திருவாளி நகராலன் என அழைக்கப்படுகின்றார் தாயார் பூர்ணவல்லி அமிர்தகடவல்லி என அழைக்கப்படுகின்றார் தீர்த்தம் இலாட்சணி புஷ்கரணி ஒரு காலத்தில் ஆலி நாடு ஒரு குறுநில நாடாக இருந்துள்ளது திருமால் நரசிம்மவதாரம் செய்தபோது செய்த போது இரண்யனை வதம் செய்து சீற்றமடங்காமல் இருக்க தேவர்களும் ரிஷிகளும் பூலோகம் அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என எண்ணி பிராட்டியை வேண்ட பிராட்டி எம்பெருமானின் வலது தொடையில் வந்து அமர்ந்தார் அமர்ந்த தேவியை எம்பெருமான ஆலிங்கனம் செய்து திருக்கோலம் தான் இவ்விடத்தில் எழுந்தருளி இருப்பதால் திருவாலி ஆயிற்று என்பது வரலாறு இந்த ஆலிநாட்டை தலைநகராக கொண்டவர்தான் திருமங்கையாழ்வார் அதனால் அவரை ஆலிநாட்டான் என்றும் திருமங்கை திருமங்கையாழ்வாரின் தேவி குமுதவல்லி நாச்சியார் இந்த இடம் இதுதான் பதியோடு இவ்விடத்தில் சுற்றி பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் உள்ளன அவை குறையலர் உக்ரநரசிம்மர் மங்கைமடம் வீர நரசிம்மன் திருநகரி யோக நரசிம்மன் திருநகரி ஸ்ரீஹிரண்ய நரசிம்மன் திருவாளி லக்ஷ்மி நரசிம்மன் திரு திருமங்கை ஆழ்வாரின் காதலி குமுதவள்ளியின் வேண்டுகோளின் விடை தினமும் ஆயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தின் தோறும் ததியாதாரணம் செய்து வந்தார் திருமங்கை அந்த ஸ்தலம் மங்கை ஆகும் அந்த மங்கை மடம் திருநகரியில் இருந்து மிக அருகாமையில் உள்ளது அப்படி செய்து அவர் சொத்தெல்லாம் போக வழிபறி செய்ய ஆரம்பித்தார் இப்படி இருக்க பிராட்டி விரைவில் திருமங்கைக்கு அருள் வேண்டும் என வினவ எம்பெருமானும் பிராட்டியை திருவாலியில் தவம் செய்து கொண்டிருக்கும் பூர்ண மகரிஷியின் புத்திரியாக அவதாரம் செய் என பணிக்க அச்சமயம் திருமணம் கோலத்தில் வந்து பிராட்டியை மணக்க பின் திருவாலியிலிருந்து திருநகரை செல்லும் வழியில் தேவராஜபுரம் என்ற இடத்தில் திருமங்கை எழுந்தருளி வழிபறி செய்ய துணிந்த போது எம்பெருமான் திருமங்கைக்கு காட்சி தந்து அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்தார் என்பது ஐதீகம் இன்றும் இது வேடுவரி உற்சவமாக நாம் அனுபவிக்கலாம் திருநகரியை பார்ப்போம் திருவாலியிலிருந்து நெப்பத்தூர் வழியாக செல்லும் போது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூலவர் வேதராஜன் மேற்கு நோக்கிய வீற்றிருந்த திருக்கோலம் மூற்றவர் கல்யாண ரங்கநாதர் என அழைக்கப்படுகின்றார் தாயார் அமிர்தவல்லி தாயார் என அழைக்கப்படுகின்றார் திருமங்கை ஆழ்வார் திருஞான சம்பந்தரை வாதத்தில் வென்று அவரிடம் பெற்ற வேலோடு இந்த ஸ்தலத்தில் வேடனை போல் இங்கு காட்சியளிப்பது திவிட்டாத பேரழகு இந்த சிலை அவ்வளவு அழகாக இருக்குமாம் ஆழ்வார்களில் அழகு திருமங்கை ஆழ்வார் ஆச்சாரியார்களில் அழகு ராமானுஜர் என்பர் இதை உண்மை பாக்குவது இந்த சிலைதான் ஏனென்றால் இந்த சிலைக்கு கீழே ஒரு சிறிய இராமானுஜர் சிலையும் உண்டு கூர்ந்து பார்த்தால் தரிசிக்கலாம் திருமங்கை ஆழ்வார் தம் சக்தி முழுவதையும் ஒரு தங்க விக்கிரகத்தில் ஏற்றி மோட்சமடைந்தார் என்றும் அந்த பிம்பம் தான் இத்தலத்தில் வைத்து நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றது என்பது வரலாறு சங்கு தங்கு தடங்கடல் கடன் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாயின் போயி நாளரையோ கொங்கு சக மல்லிகை மலர்புழ்கி இந்நில வண்டு போய் இளம் தாதலையும் திருவாலி அம்மானே என்பது திருமங்கையாழ்வார் பாசுரம் அத்தகைய சிறப்புமிக்க திருவாலி திருநகரி பெருமார்களை சே ஒரு சேர சேவித்து மகிழ்வோமாக திருமங்கையாழ்வார் என்னதவம் செய்தாரோ அஷ்டாட்சர மந்திரத்தை பெருமாளே வந்து உபதேசிக்க இதுபோல் வாய்ப்பு நமக்கு எந்த ஜென்மத்தில் என்று கிடைக்குமோ தெரியவில்லையே நாளை பெருமாள் திருத்தேவனார் தொகைக்கு அழைத்துச் போகிறார் தயாராக இருங்கள்